ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் ஜப ஜெபத்திலே கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே தேவனுடைய கிருப்பை நம்மத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த வருடத்தின் கடைசி பகுதி வரை தேவன் நம்மை நன்மையும் ஆக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த வருட இறுதி நாட்களையும் நமக்கு சமாதானமாக்கி தருவாராக நாம் அதிகமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாட்களாக நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக எப்பொழுதுமே ஒரு வருடம் நம்மை விட்டு கடந்து போய் புதிய வருடம் என்று ஒன்று வரும் பொழுது நம்மை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அல்லேலூயா அந்த அனுபவத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டிய காரியங்களை சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய கத்த நமக்கு கிருபை செய்வாராக அதோடு கூட தேவன் நமக்குள் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு அவைகளையும் இந்நாட்களில் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா இந்த வேளையில் எஞ்சிய நேரத்தில் ஜபம் பண்ணுவதற்காக நாம் குடியிருக்கிற நம்முடைய வீடுகளுக்காக நாம் ஜபிக்கப் போகின்றோம் நம்முடைய வீடுகள் குடியிருப்புகள் மிக முக்கியமானது நாம் அதிகமான நேரத்தை அந்த கூடாரத்துக்குள் அல்ல அந்த கட்டடத்துக்குள் செலவு பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்துல நடைபெறுகிறது குடும்பம் அந்த கட்டடத்துக்குள் வாழ்கிறது அநேக கிரியைகள் அந்த கட்டடத்துக்குள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த வீட்டிலே தேவனுடைய திட்டவட்டமான சில கிரியைகள் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது அல்ல இந்த வீடு சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அதுக்காக சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி அந்த வசனங்களின் அடிப்படையிலே தேவ சமூகத்தில் நாம் குடியிருக்கின்ற வீடுகளுக்காக நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு அன்பானவர்கள் கூடியிருக்கிற வீடு குடியிருக்கிற வீடுகள் சபை மக்கள் விசுவாச மக்கள் குடியிருக்கிற வீடுகளுக்காக ஜெபமண்ண பண்ண போறோம் முதலாவதாக மத்தையு எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதே அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே படிக்கிறோம் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார் என்று இது போல இன்னும் சில வசனங்களிலே வீடுகளிலே வியாதி இருப்பதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் இயேசு அந்த வீட்டில் அந்த வீடுகளில் சென்ற பொழுது அந்த வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாயிற்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு காரியம் வியாதி வியாதி பலவீனங்கள் சரீரத்தில் பல்வேறு கஷ்டங்கள் அநேக வீடுகள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது வியாதி மேல் வியாதி பலவீனத்தின் மேல் பலவீனம் சரீரத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இந்த கஷ்டம் மாற வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக இந்த வீடு குடியிருக்கிற வீடு என்ற கண்ணோட்டத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் வாழும் வீடுகளிலே இந்த நோய் நம்மோடு கூட குடியிருக்க கூடாது நோய்கள் நீங்க வேண்டும் அதற்கு நமக்கு தெரியும் இயேசு அந்த வீட்டிலே இருக்க வேண்டும் அல்ல லூயா இயேசு அந்த வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் நோய்களை எல்லாம் துரத்தி போட வேண்டும் அமேன் அதற்காக கொஞ்சம் ஊக்கமாக நாம் இன்றைக்கு ஜோம் என்ன போகிறோம் ரெண்டாவதாக யோவான் பதினொன்று முப்பத்தி ஒன்றிலே பார்க்கும் பொழுது அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியால் சீக்கிரமா இழந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை நிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் பிரித்தானியாவிலே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே அன்றைக்கு இருந்த சூழல் அது ஒரு துக்க வீடு சகோதரனை இழந்து லாசர்வை இழந்து நான்காம் நாள் மிகுந்த துக்கத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய சமயம் அந்த துக்கமான வீட்டிலே அந்த மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல அநேகர் வந்து அமர்ந்திருந்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு என்பது நமக்கு தெரியும் இயேசுக்கு விருந்து கொடுத்த வீடு என்பது தெரியும் இயேசுடைய பாதத்திலே மரியால் அமர்ந்து அவருடைய போதனைகளால் திருப்தியடைந்த வீடு என்பது நமக்கு தெரியும் அவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த லாசரு வாழ்ந்த வீடு என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த வீடு ஒரு துக்க வீடு துக்க வீடு இயேசு வந்து சாப்பிட்ட வீடு இயேசு வந்து எல்லாம் செய்த வீடு ஆனால் அந்த வீடு இன்னைக்கு என்ன வீடாக இருக்குது துக்க வீடு ஆனால் கர்த்தர் அந்த வீட்டை தேடித்தான் பிரித்தானியாவுக்கு வந்தார் லாசர்வை உயிரோடு எழுப்பி அந்த துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார் அல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் சில வீடுகள் ஏதோ காரியத்தினால் துக்கத்தில் இருக்கலாம் அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை அந்த வீட்டிலே ஒரு சிரித்து பேசுகிற பழக்கம் கூட போய் நாட்கள் ஆகிவிட்டது அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இங்கே ஒருவரை இழந்ததுனால் உண்டான துக்கம்

அந்த துக்கம் முழுமையும் மாற்றப்பட்டது ஆமேன் அதே போன்ற ஒரு கிரியை சில வீடுகளுக்கு தேவையா இருக்கிறது இன்னும் சில வீடுகளில் வேறு சில இழப்புகள் பொருளாதார பொருளாதாரத்தை இழந்து கடன் பட்டவர்கள் சந்தோஷம் இல்லை ஒரு பக்கம் சந்தோஷமா தெரிஞ்சாலும் மறுபக்கம் அந்த கடனை பற்றின நினைவு உடனே பெரிய துக்கம் சிலருக்கு உறவு பிரச்சனைகள் வீட்டில் பல காரியங்கள் நல்லா இருந்தாலும் வீட்டில் உள்ள ஒரு நபரை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் பேசின வார்த்தைகள் அவர் செய்கிற காரியம் ஐயா ஒரு நபர் அதை போது பயங்கர துக்கம் இப்படி அநேக துக்கங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம் கொஞ்சம் காலமாகவே உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷ சத்தம் இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடு பந்தி உங்கள் வீட்டில் அவ்வளோ மகிழ்ச்சியான பந்தியாக இருந்து இருந்திருக்கலாம் எல்லாம் பேசி சந்தோஷப்பட்டு சாப்பிடுகிற அனுபவம் இன்றைக்கி அந்த சாப்பாட்டு பந்தியே ஒரு ஏதோ மௌன பந்தி போல் ஒருத்தர ஒருத்தர பேசுறதில்லை அப்படி இருக்கலாம் எந்த விஷயத்தில் வீட்டில் துக்கம் இருக்கிறது அந்த துக்கத்தை அந்த வீட்டை விட்டு இயேசு மாற்றிப்போட வல்லவரா இருக்கிறார் அல்ல லூயா சில பிசாசின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் வந்து பயங்கரமான உபத்திரவங்கள் ஒருவர் நேற்றைக்கு ஜோமன கூப்பிட்டாரு ஐயா ஃபோன்ல ஒரு பிரேயர் பண்ணுங்க என்ன விஷயம்னு கேட்டா என் வீட்டில் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு எரிச்சல் உண்டாயிட்டு எங்களை பற்றி திடீர்னு கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுனாங்க கொஞ்சம் பிரச்சனையாச்சு அதுலேருந்து பாருங்கள் பயங்கரமாக மந்திரவாதம் செய்கிறார்கள் திடீர்னு எங்கள் அப்பா நல்லா நடந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்தார் அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துட்டார் எங்கள் அம்மாவுக்கு நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு பக்கமாக இழுத்து பிடிச்சிருச்சு இப்படி சம்பவங்களும் அடிக்கிட்டே இருக்கிறார் மந்திரவாசுறாங்க பிசாசு கிரியை எங்க வீட்டில் எந்த சந்தோஷமே போயிட்டு எங்களை வாழ விட கூடாது நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க என்று சொல்லி பாருங்கள் அந்த வீட்டிலே வேதனைகள் துக்கங்கள் துன்பங்கள் பிசாசின் கிரியை யார் வீட்டுல இந்த மாதிரி இருக்கோ அந்த வீடுகளிலும் ஒரு விடுதலை உண்டாக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் அல்ல ஸ்தோத்திரம் இன்னும் சில வீடுகளை கூட நான் நினைப்பூட்டி விட்டு ஜோம் பண்ணலாம் அப்போஸ்தலர் ஒன்பது பதினொன்று அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து அணனியாவே நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அல்லே லூயா யூதாவின் வீட்டிலே ஒருவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் வீட்டிலே ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யூதாவின் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஒரு நல்ல சாட்சி அப்போஸ்தலர் பத்து ஒன்பது மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் குரணி ஆட்கள் பேதுரு இருந்த இடத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அங்கே சீமோன் வீட்டிலே ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்ன அழகா இருக்கிறது வீட்டிலே ஒருவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லும் போது ஆசீர்வாதம் எல்லாரும் குடும்ப ஜபம் பண்ணுவோம் எல்லாரும் ஆனா சில வீட்டுல சில விசேஷமாய் ஜபிக்கிறவங்க இருக்காங்க அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம் ஒரு பேதுரு சீமோன் வீட்டிலே ஜோம் பண்ணி கொண்டிருந்தார் பைபிள் அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது ஒரு பவுல் அல்ல சவுல் அந்த யூதாவின் வீட்டிலே ஜோம் பண்ணி கொண்டிருந்ததை வேதம் பதிவு செய்கிறது என்ன அழகா இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நாம் ஜபம் பண்ணுகிறோமா நம்முடைய வீடுகளிலே யார் அதிகமாக நல்லா ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க ஜபம் பண்ணுகிற பிள்ளைகள் இருப்பது அவர்களுக்கு மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம் அல்ல லூயா சிலெல்லாம் ரொம்ப ஜபம் ஒவ்வொரு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அருமையான சகோதரி அவள் இப்பொழுது கத்தற்குள் நிறடைந்து விட்டார்கள் டெல்லி பட்டணத்திலே அந்த காலத்திலே நமக்கு சபை கிடையாது டெல்லியில் அப்போது ஆனால் நான் போகும்பொழுதெல்லாம் அவள் பழகினால அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணுறது வழக்கம் ஒரு நாள் திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணி கூப்பிட்றார்கள் இன்றைக்கி வர முடியுமா ஆச்சு எனக்கு ஒன்று ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கு இருக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாயங்காலம் வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்று சொன்னால் இல்லை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் டைம் எப்படி இருக்குன்னு தெரியலையே நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னை நம்பி சாப்பாடெல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கடைசியில் சாயங்காலம் நான் அவங்க வீட்டில் போகிறேன் அவங்க சொல்கிறாங்க நான் காலையிலேருந்தே சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு உங்களுக்காக பண்ணிகிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவ்வளோ மணி நேரம் அவர்கள் எனக்காக ஊழியத்துக்காக ஜோமணி கொண்டு இருந்ததா சொன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் நம்முடைய ஸ்தாபனத்தின் அங்கமும் இல்லை சபையின் அங்கமும் இல்லை பழகினவர்கள் ஆனால் பாருங்க அவங்களுக்கு அந்த ஜபம் என்பது ஒரு பெரிய பழக்கம் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு உளியக்காரரை வர சொல்லியிருக்கோம் எப்போ வராரோ தெரியல வரது வரைக்கும் அவருக்காக அவர் ஒளியத்துக்காக ஜோமனிக்கிட்டே இருப்போம் என்று ஜோமனி கொண்டே இருந்ததாக சொன்னார்கள் ஜபத்தை அவர்கள் ஒரு 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 பணியாக ஈவன் ஒரு டைம் பாஸாக ஜபத்தையே அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு அழகான தாயார் அல்லூயா ஸ்தோத்ரா அப்போ நமக்குள்ளும் சிலர் அப்படி இருக்கிறதை நான் கேள்ப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நம்ம எல்லாருடைய வீடுகளும் அப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதம் இல்லை நம்ம வீட்டுல ஜெபம் பெருகணும் சிலர் வந்து அஹ் வீட்டுல ஜெபம் எப்படி இருக்கய்யா அப்படின்னு கேட்டா அதை ஏன் கேட்கறீங்க குடும்பம் ஒத்துழைக்காது சரி குடும்பம் ஒத்துழைக்கல அதை விடுங்க நீங்க ஜெபம் பண்ணலாம் இல்லையா முதல்ல இல்லையா அது முக்கியம் இந்த ஒரு பழக்கம் பேதுரு இருக்கிற இடத்துல அவருக்கு பாருங்க பசியா தான் அந்த சமயம் ஏதாவது சாப்பாடு ஆக்குங்கன்னு அந்த வீட்டுல வீட்டாருக்கு சொன்னாராம் சாப்பாடு ஆக்கி கொண்டிருக்கிற நேரத்துல இவர் மேல் வீட்டில் யார் என்ன பண்றாரு ஜோம் பண்றாரு அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய தரிசனமே கிடைக்குது புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்யதுக்கு ஆவியானவர் இவரை ஏவுகிற ஒரு தரிசனம் அல்ல லூயா ரொம்ப ஆச்சரியம் பொதுவாக நமக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்தாச்சு நீ சாப்பாடு ரெடி ஆகுதுன்னு சொன்னா சாப்பாடு மனம் வேற சமையல் மனம் அடிக்க ஆரம்பிக்கும் எல்லாம் சாப்பாட்டு மேசையில தான் போய் காத்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா இவர் அதுக்கடையில கொஞ்ச நேரம் என்ன பண்ணிடுவோம் சோமனிடுவோம்னு ஏறி இருக்காரு அந்த சமயம் பார்த்தா அவர் பெரிய தரிசனம் அல்ல லூயா ஸோ இந்த ஜபம் நம்முடைய வீடுகள் எல்லாம் ஜப வீடுகளாய் மாறட்டும் அல்லே ஸ்தோத்திரம் ஜபத்தை பெருக்குங்கள் இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் ஜபத்துக்கு வாஞ்ச இல்லாம வந்திருக்க மாட்டிய உபவாச ஜபத்துக்கு ஆனால் தெய்வ மக்களைய வீடுகளிலும் எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஜோ பண்ண ஆரம்பிங்க கொஞ்ச நேரம் தேவனிடத்தில் பேசி கொண்டிருப்போம் வீட்டில் ஒரு ஆள் இருந்தா வீட்டில் பேசிட்டே இருப்போம் மனைவி கணவன் பேசிகிட்டு பேசிட்டு இருப்பாப்ப கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் தாத்தா பாட்டி இருந்தா பேசிட்டே இருக்கிறது பேச்சு அங்க நடந்துட்டே தான் இருக்கும் வீட்டில் வீடு மௌன வீடா இருக்காது எந்த வீடும் எந்த வீட்லேயும் ஒரு பேச்சு நடக்கும் அது மாதிரி கர்த்தரோடு பேசுகிற பேச்சு என்ன செய்யட்டும் அதிகமாக கேட்கட்டும் அல்ல லூயா ஸோ நம்ம வீடுகளெல்லாம் ஜபம் நடக்கிற வீடுகளாய் மாற வேண்டியது அவசியம் தனி ஜபம் மட்டுமல்ல எல்லா வித ஜபங்கள் நம்ம சர்ச்சிலையும் பல ஜபங்கள் வச்சுருக்கிறோம் உங்கள் வீட்டில் ஒருவேளை கொஞ்சம் ஒரு டல்லாக இருக்குது கொஞ்சம் மந்தமாக இருக்குது கொஞ்சம் கட்டப்பட்டது போல் இருக்குது அப்படி நீங்கள் உணர்வீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம ஊழியர்கள் ஒரு குழு ஊழியர் இந்த இது நம்ம இது வச்சுருக்கோமே ஜப ஊழிய குழு அவங்க வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேயர் பண்றாங்க உங்க வீட்டுக்காக வட்டாரத்துக்காக சபைக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்றாங்க அன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அல்ல லூயா இப்படி வீட்டுல ஜபம் வேண்டும் சபையில வந்து ஜபிக்கிறீங்க சந்தோஷம் அது நல்லது அதே வெளியில வீட்டிலையும் சில ஜபங்கள் ஜபங்கள் குடும்ப ஜபத்தையும் குடும்பத்துல இருக்கிற அஞ்சு பேரும் வராட்டாலும் பரவாயில்ல வர்ற மூணு பேரை வச்சு ஜபம் நடத்துங்க அஞ்சு பேரும் வந்தா தான் ஜெபிப்பேன்னு சொன்னா அதுவே ஒரு சாத்தானுக்கு தந்துடும் அப்புறம் ஜபமே நடக்காது அஞ்சு பேரும் ஒரு நாள் வர போகிறதும் ஒரு நாள் ஜபம் நடக்க போகிறதும் இல்லை இருக்கிற மூணு பேரை வச்சு ஜபம் பண்ணுவோம் அந்த ஜபம் நடக்கும் போதே நாலாவது ஆள் தானாக வந்து உட்காரும் அல்ல இல்லையா ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ரேயர்ஸ் வீட்டில் வைக்க முடியுமோ வைக்க வைக்க இந்த அந்தகார கோட்டைகள் எல்லாம் விலகும் அல்ல இல்லையா அசுத்த ஆவிகள் ஓடும் மந்திரவாத கிரியைகள் வீட்டு எல்லைக்குள் வர முடியாமல் ஆகும் அல்ல இல்லையா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஸோ நம்ம வீட்டில் வியாதி மாறுறதுக்கு துக்கம் மாறுறதுக்கு பிசாசன் கிரியம் மாறுறதுக்கு ஜபிக்கிறதோடு கூட நம்ம எல்லாருடைய வீட்டில் தொடர்ந்து நல்ல ஜபம் நடக்கணும்னு சொல்லியும் நாம் ஜபம் பண்ண வேண்டும் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டு அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் மரியாள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்தான் என்ன ஒரு பெரிய சாட்சி அவன் பிரவேசித்து அவள் வயிற்றில் பிறக்க போகிற கிறிஸ்துவை குறித்து சொன்னான் அவளுடைய எதிர்காலத்தை குறித்து சொன்னான் அவளை தேவன் எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக சொன்னான் தேவதூதன் அந்த வீட்டில் பிரவேசித்தான் அன்றைக்கு அவளுக்கு தெளிவான வழிகாட்டுதல் கிடைத்தது அதே போல கொரநேலி வீடை பற்றி நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் பத்து முப்பது அப்பொழுது அதற்கு கொரணெலியூ நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்றான் அல்லே லூயா அவன் தேவ தூதன் வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து ரட்சிப்பின் வழியை அவனுக்கு காட்டினான் ரட்சிப்பின் உபதேசத்தை கேட்க வேண்டிய முகவரியை அவனுக்கு கொடுத்தான் பேதருடைய முகவரியை கொடுத்தான் என்ன அழகு பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் பேதுரு அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி அவர் இருந்த வீட்டில் மேல் வீட்டரையில் ஏறி அவர் ஜோமணி கொண்டிருக்கிறார் இங்க ஒருத்தன் சத்தியத்தின் சத்தியமே தெரியாம ரட்சிப்பின் வழியே தெரியாம ஒரு மனுஷன் அவன் பண்ணி உபவாசித்து ஜோமணி கொண்டே இருக்கிறான் இந்த ரெண்டு ஜவத்தையும் பாருங்களேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கனெக்ட் பண்ணி விட்டார் கரெக்டா தொடர்பு காட்டி விட்டார் அந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளையுடைய அட்ரஸ் இந்த ஒன்று தெரியாம ஜபிச்சுட்டு இருக்கானே அவனுக்கு காட்டி கொடுத்தார் அல்ல லூயா ரெண்டு பேருக்கு ஒரு ஐக்கியம் தொடர்பு வந்துச்சு அன்றைக்கு குரநேலி வீட்டிலே உண்டானது சத்தியம் வெளிப்பட்டது அபிஷேகம் வெளிப்பட்டது அல்ல லூயா என்ன அழகு தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் செய்த ஊழியம் இன்றைக்கு கடைசி நாட்களில் நம்முடைய வீடுகளிலும் இப்படிப்பட்ட ஊழியங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு பெத்தேலின் அனுபவம் நம் ஒவ்வொருடைய வீடுகளில் உண்டாக வேண்டும் அங்கே கர்த்தர் கிரியை செய்வார் கர்த்தர் நம்மோடு பேசுவார் நம் வாழ்க்கையை குறித்து பேசுவார் நாம் நடக்க வேண்டிய பாதையை குறித்து கர்த்தர் பேசுவார் ஸோ நிச்சயமாக அந்த வீடுகளில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி நடக்கணும் ஒரு ஒரு ஆவிக்குரிய கிரியை நடந்து கொண்டே இருக்கணும் அதில் ஒன்றுதான் தேவதூதன் வருவது இயேசு வருவார் தேவதூதன் மட்டுமல்ல இயேசுவே வருவார் இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில் எத்தனை வீடுகளில் போய் கால் மிதித்தார் அந்த வீடுகளுக்கு உண்டாயிற்று சுகம் உண்டாயிற்று அல்லை லூயா துக்கம் சந்தோஷமாக மாறிற்று அமேன் வாழ்வழந்த வீடுகள் வாழ்வு பெற்றன அமேன் கதரேனருடைய நாட்டிலே ஒரே ஒரு விசை கால் வைத்தார் அங்க இருந்த லட்சக்கணக்கான பிசாசுகள் கடலில் லேகியோன் பிசாசுகள் அவ்வளவு பாடா படுத்தினது அந்த நாட்டையே கஷ்டப்படுத்தின ஆவிகள் ஆனா கர்த்தர் ஒரு விசை கொஞ்ச நேரம் தான் அந்த நாட்டில் செலவு பண்ணாரு ஆனா அதுக்குள்ள அத்தனையும் கடலுக்குள்ள தள்ளி போட்டார் அல்லே லூயா எவ்வளவு அழகு அதனால இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி வேணும் நம்ம வீடுகளில் சும்மா நம்ம செயல்பாடு மட்டும் போதாது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய செயல்பாடுகள் நம்முடைய வீட்டில் அதிகமா என்ன செய்யணும் நடக்கணும் ஒரு பக்கம் பிசாசினியுடைய செயல்பாடு அது முறியடிக்கப்படணும் தேவாவியின் செயல்பாடு பெருக வேண்டும் அல்ல தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவர்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிற ஊழியத்தை செய்யணும் நமக்கு சொல்ல வேண்டியது அவங்க சொல்லணும் நமக்கு செய்ய வேண்டியது அவங்க செய்யணும் தேவன் அனுப்பும் பொழுது அனுப்புகிற காரியமாய் ஆமேன் அது மட்டும் இல்ல கத்துடைய பிள்ளைகளே வீட்டுல இன்றும் வருகிறவராயிருக்கிறார் இன்றும் அவர் வருகிறார் உலாவுகிறார் நாம் அதை விசுவாசிப்போம் அதை வாஞ்சிப்போம் அதை பெற்றுக்கொள்ளுவோம் இப்படிப்பட்ட நல்ல கிரியைகள் வேண்டும் கத்திரி ஸ்தோத்திரம் இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன் நம்ம வீட்டிலே ரெண்டு யோவான் ஒன்று பத்து சொல்லுகிறது ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அப்படி ஒரு வசனம் சொல்லுது அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள வேற உபதேசம் வரக்கூடாது கிறிஸ்துவின் சத்திய உபதேசம் மட்டும் நம்முடைய வீட்டுல தெளிவா இருக்கணும் ஒரு அலையா சொல்லுவோம் ஆமேன் இன்றைக்கு சில வீடுகளில் சரியான பூர்ண விடுதலை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல ஏன் பிசாசு கம்ப்ளீட்டா ஓட மாட்டேங்கிறான் ஓடன போல இருக்கு திரும்ப சுத்தி வந்துடுறானே ஏன் அந்த பிரச்சனை மாறவே இல்லை தொடர் கதையாக இருக்கின்றது என்று கேட்டால் ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்கள் வேற்று சத்தியத்துக்கு மாற்று சத்தியத்துக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுக்குறீங்க அங்கே கர்த்தர் இருக்க முடியாது கர்த்தருடைய பூரணமான கிரியைகள் வெளிப்பட முடியாது இந்த உபதேசத்தை உன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாய் கடைசி வரை அந்த உபதேசம் மட்டுமே உன் வீட்டில் இருக்கட்டும் அல்லா இடையில் மாற்று உபதேசத்துக்கும் வேற்று உபதேசத்துக்கும் வாசலை திறந்தால் கூடவே எல்லா பிரச்சனைகளும் பிசாசின் கிரியைகளும் வரும் ஏன்னா அது பிசாசின் உபதேசங்கள் அந்நிய உபதேசம் நம்மை அழிக்கும்படி வருகிறது சத்தியத்தை விட்டு வழிவிலக செய்யும்படி வரக்கூடிய உபதேசம் அந்த உபதேசங்கள் யார் மூலம் வந்தாலும் சரி ரொம்ப அன்புக்குரியவர் ரொம்ப மதிப்புக்குரியவர் யாரா இருந்தாலும் அந்த உபதேசத்தை உள்ள விடாத என்று தெளிவாக சொல்லுகிறார் மட்டுமல்ல அதை கொண்டு வருகிற அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள் பாவம் வந்துட்டு போட்டு ஒரு டீ கொடுத்து விடுவோம் அப்படி கூட செய்யாதண்ணாக்கும் இந்த வசனம் சொல்லுது அவனை ஏற்றுக்கொள்ளாதே அவனுக்கு ஒரு வாழ்த்துதல் கூட நீ சொல்லாத அவன் வேறு ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான் சத்தியத்தை விட்டு வழிவலக செய்கிற பொல்லாத ஆவி அந்த ஆவி அவனை பிடித்திருக்கிறது அவனுக்கே தெரியாது அவன் கரெக்டான வழி இருக்கிறான் அவன் வந்து அந்த உபதேசத்தோட உன் வீட்டுக்குள் வந்தான் என்றால் உன் வீட்டில் இருக்கிற நன்மைகள் கெடும் சமாதானம் கெடும் தேவ கிரியைகள் அங்கே மங்க ஆரம்பிக்கும் ஆனால் அது நமக்கு தேவையில்லை சோ அந்த மாதிரி நம்ம வீட்டை காத்து கொள்ளணும் பைபிள் சொல்லுகிற வழியில் நடப்போம் உறுதியா இருப்போம் எத்தனை வருஷங்கள் உபதேசம் கேட்டாலும் இந்த உபதேசத்தை வச்சுக்கிடுவோம் அந்த உபதேசத்தையும் வச்சுக்கிடுவோம் அதுதான் சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்றார் ஒரே வழி அது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அல்ல இல்லையா சில வீட்டில் போனா எல்லா மதத்தில் உள்ள எல்லா தெய்வத்துக்கு படத்தையும் வச்சிருப்பா இல்லைன்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி இவர் இயேசு கிறிஸ்து படமும் ஒரு இஸ்லாமியர்களுடைய அதுக்குரிய ஒரு படமும் இந்துக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதுக்குரிய ஒரு படமும் எல்லா படமும் வச்சு எல்லாரும் வந்து என் வீட்டில் யாராவது என்ன ஆசீர்வதிக்கட்டு இந்த ஓட்டம் விசுவாசிகள் ஓடிக்கொண்டிருக்க முடியுமா நீங்கள் ஒரே வழியை அறிந்தவர்கள் அல்ல லூயா ஏசு ரொம்ப திட்டமா சொன்னார் யோவான் பதினான்கு ஆறு நானே 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 வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே அல்ல லூயா வேறு ஒன்றும் இல்லை இயேசுவை தவிர எந்த மனுஷனோ எந்த காரியமோ நமக்கு மீட்ப கொண்டு வர முடியாது இதை முதல்ல திட்டமாக விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே அதுக்கு மாற்ற எல்லாம் முதல்ல மாற்றுங்க அல்லை லூயா ஸ்தோத்தர் தானே கர்த்தரும் வந்து நின்று கிரிய செய்ய முடியும் அங்கே கர்த்தருக்கும் இடம் உண்டு அதுக்கு அடுத்து இன்னொரு ஆளுக்கும் இடம் உண்டுன்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார் விஷயம் கர்த்தர் வந்து தேவனாக்கும் அவரு அவருக்கு சிங்காசனத்தை இன்னொருத்தனையும் கூட வச்சு ஷேர் பண்ணிட்டு நம்ம ரெண்டு ஒரு கூட்டணி ஆட்சி நடத்துவோம் நீர் அஞ்சு அஞ்சு ரெண்டரை வருஷம் ஆளுகை செய்யும் அடுத்த ரெண்டரை வருஷம் நான் ஆளுகை செய்கிறேன் இந்த வேலைப்பாடெல்லாம் கர்த்தர்கிட்ட கெடுபடாது அல்ல லூயா எனக்கு நான் இருக்கணுமா இல்லை வேற ஆள் இருக்கணுமா நீ தெரிஞ்சிக்க அதான் ஆண்டவர் சொல்றது இல்லையா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒழியம் செய்ய வருவனாலும் கூடாது

அதில் கரெக்டா இருக்கணும் இந்த ஏசு கிறிஸ்து சத்திய உபதேசத்தை கொண்டு வருகிற ஊழியக்காரனுக்கு தான் வீட்டில் இடம் எல்லாரையும் கூட்டி வைக்க முடியாது ஆகவே இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அல்லா கடைசியா ஒன்று சொல்லி ஜோமன போறோம் பல வசனங்களில் வீட்டிலே சபை கூடினதை பற்றி பைபிள் சொல்லுகிறது இங்கே ரோமர் பதினாறு ஐந்தாம் வசனம் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் மூன்றாம் வசனத்தில் அவங்க பேர் சொல்லியிருக்கு பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அநேக இடங்களில் புதிய பாட்டு சபைகள் ஆரம்பத்திலே வீடுகளில் கூட்டப்பட்டன நம்முடைய வீடுகளிலும் தேவனுடைய ஊழியம் நடக்கணும் கர்த்தருடைய சபை ஒருவேளை உங்கள் கிராமத்தில் அந்த பகுதிகளில் ஒரு ஆவிக்குரிய சபை இல்லாமல் இருந்தால் நம்ம வீட்டை திறந்து கொடுப்போம் நம்ம வீட்டில் அந்த சபை நடக்கட்டும் அதனால் எத்தனை மக்களுக்கு ஆசீர்வாதம் எத்தனை மக்களுடைய கவலைகளை தேவன் மாற்றுகிறார் சுகத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் சத்தியத்தை கொடுத்து ஜீவ பாதையில் நடத்துகிறார் அவடைய கண்கள் திறக்கப்படுகிறது அவருடைய வீட்டில் இருந்த பிரச்சனைகள் மாறுகிறது என்ன அழகு அப்போ அதுக்கு நம்ம வீடு ஒரு ஆசிர்வாத வீடாக மாறுது அவங்க எல்லா வீடுகளும் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு என் வீட்டில் ஒரு ஊழியத்தை செய்கிறேன் அல்ல லூயா நான் ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் சண்டே சர்வீஸில் கூட இந்த ஒரு வார்த்தை வந்ததை நான் நினைவு கூறுகிறேன் நம்ம வீட்டில் ஊழியம் நடக்கணும் என்ன ஊழியம் ஒரு எல்லா வீட்டிலையும் ஆராதனை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை சபை மாதிரி நடத்த வேண்டிய தேவை இல்லைன்னா பக்கத்தில் சபை இருக்கு ஆனா வாலிபர்களுக்காக ஒரு ஊழியம் அந்த பிரதேசத்தில் தேவைப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக ஒரு ஊழியம் அந்த பிரதேசத்தில் தேவைப்படுகிற விதவைகள் நிறைய இருக்கிறாங்களே கவலையோடு இருக்கிறாங்க என் வீட்டில் கூப்பிட்டு வச்சு வாரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊழியக்காரட்டை சொல்லி யாரையாவது ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்காக ஜோமண்ணுங்க வேறு விதமான பாதிக்கப்பட்ட சிலர் இருக்கிறார்கள் கடன் கட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் பலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க பல குடியினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளான படியினால் இப்படியெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிங்க நம்ம வீடு ஆண்டவர் தந்த வீடு ஆண்டவர் தந்த வீட்டில் நமக்கு கொஞ்சம் காலம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் அவரை அழைக்கும் பொழுது நம்ம போயிடுவோம் என்றைக்கும் இந்த வீட்டில் யாரும் குடியிருக்க முடியாது ஆனா இருக்கிற நாட்கள் பிரயோஜனமா இருக்கட்டும் இயேசுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அநேக மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும் கொஞ்சம் திறந்து கொடுப்போம் கொஞ்சம் ஊழியங்கள் நடக்கட்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது லீதியாள் என்று ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டை அன்றைக்கு திறந்து கொடுத்தார் அது என்ன ஆச்சு கடைசியில் அந்த பிலிப்பி பட்டணத்துக்கே பிரயோஜனமாக மாறிட்டு அல்ல லூயா இது தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிலேமோன் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார் அது அந்த பட்டணத்துக்கே ஒரு சபையாக அது கடைசி கடைசியில் அகில்லா புரிஷ்கில்லா குறைந்தபட்சம் ரெண்டு நாடுகளில் அவங்க சபை அவங்க வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு சபை கொருந்து பட்டணத்துலேயும் எபேஸ் பட்டணத்துலையும் ஸோ இப்படி அநேக தெய்வ மக்கள் தங்கள் வீடுகளை ஊழியத்திற்காக ஏதோ ஒரு ஊழியம் அல்லூயா நிச்சயமாக ஒருவேளை சிலருக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும் எனக்கு ஆசை தான் சொல்ல வெக்கமாக இருக்குது ஆட்களை கூப்பிட வெக்கமாக இருக்குது என்ன செய்ய அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல வீட்டுக்குள்ள ஜோம் பண்ணுங்க இருந்து உங்கள் சுற்றி இருக்கிற அத்தனை வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜோம் பண்ண ஆரம்பிங்க இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆச்சரியமாக சிலருடைய தொடர்பை உங்களுக்கு தருவார் நீங்கள் யார் யாருக்கு ஜோம் பண்ணுறீங்களோ இருந்தே வருவாங்க தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை உண்டானோன்னா அவங்களுக்கு இவங்கள்ட்ட போய் பேசுவோமே அப்படின்னு ஒரு தோணுதல் உண்டாம் அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஏவுதல் வருவாங்க வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமா என்ன அவங்க பிரச்சனையை சொல்லுவார் அப்போ நமக்கு வாசல் திறந்தாச்சு இல்லை அவங்களுக்காக அன்னைக்கு ஜோம் பண்ணலாம் வாங்க நான் உங்களுக்காக எல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல நீங்களும் என்னோட வந்து சேர்ந்துக்கிடுங்க நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் ஆரம்பிச்சாச்சா ஊழியம் இதான் ஊழியம் அல்ல லூயா இப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிலே ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வைப்பார் அல்லே லூயா அல்லே லூயா ஆகவே நான் சொன்ன வார்த்தைகளை வைத்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டை உங்கள் குடியிருப்பின் வீட்டை உங்கள் கண்ணு முன்னால வச்சு அதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போகிறோம் அங்கே விடுதலை வரும் பொழுது அந்த விடுதலை உங்களுக்குள் நல்ல மாற்றங்கள் நல்ல தாக்கங்களை கொண்டு வரும் ஜோம் பண்ணலாம் எல்லோரும் ஹாலே லூயா ப்ரைஸ் த லாட் ஜோம் பண்ணலான்னு சொன்னோடனே வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண பழகணும் ஆமாம் முழங்காலெல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதே முதல்லே ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜபம் தொடங்கிரோம் ஜபம் தொடங்கிடும் எப்பொழுதும் இந்த பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் நாம் ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது நல்லா ஸ்தோத்திரம் செலுத்துங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அல்ல லூயா குடியிருக்க ஒரு வீட்டை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொந்த வீடு கட்டி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் வாடகை வீடானாலும் ஒரு நல்ல வீட்டை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க தம்பிமார் தங்கச்சி எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு ஹாஸ்டலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஊழியர் பயிற்சியில் இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் குறைகளை நிறைவாக்கி இன்னும் மேன்மை கொண்டு வருவார் ஹாலே லூயா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலே லூயா எனக்கு தந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் தந்திருக்கிற பொருட்களுக்காக ஸ்தோத்திரம் அந்த வீட்டினுடைய சகல சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் இம்மட்டும் தேவன் செய்கிற கிரியைகளுக்காக ஸ்தோத்ரோம் ஹால லூ யா ஹால லூ யா ஹால லூ யா ஹால லூ யா ஹால லூயா ஆமேன் 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 எங்கள் வீட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் துரத்தும்படியாக இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் கர்த்தாவின் இறந்த விண்ணப்பத்தை கேட்டு நாங்கள் இந்த உபவாச முடித்து எங்கள் வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த வீட்டிலே அந்த நல்ல மாற்றங்களை நாங்கள் காணும்படியாக ஒரு பெரிய விடுதலை நாங்கள் அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கிரிய செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் சத்தம் எழும்பவில்லை நல்லா எல்லாரும் வாய் ஆண்டவரே என் வீட்டில் இந்த வியாதிகள் இனி வரக்கூடாது தொடர் வியாதிகள் முற்றிலுமாய் மாறி போகணும் என் சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் என் அன்புக்குரிய உடைய சரீரங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஹால லூயா ஹால லூயா சிலர் ஒருவேளை நினைக்கலாம் சர்ச்சில் போய் உட்கார்ந்தா ஒரு உடம்பு வலியும் இல்லையே ஆனா வீட்டுக்குள்ள மறுபடி வந்த உடம்பு வலி வந்துருதே இதெல்லாம் அந்த பிசாசின் கிரியைகள் இதெல்லாம் அழிக்கப்படும் அழிக்கப்படும் நல்லா ஊக்கமா ஜோம் பண்ணுங்க ஹா லை லூயா ஹாலை லூயா வெளியே ஒரு இடத்துக்கு போகும் எவ்வளவு நல்லா வீட்டுக்குள்ள வந்தவன் மனசே கட்டப்படுதே அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்படும் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது நாம் தங்கியிருக்கிற வீட்டை சமாதான தாபரமாய் மாற்றுவா சுக வாசமாய் மாற்றுவா தேவனதை செய்ய முடியும் நல்ல விசுவாசத்தோடு வாய் திறந்து கூப்பிடுங்கள் இந்த குறிப்புக்காக நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தரும் அந்த செய்வார் ஓ குறிப்பாக வீட்டில் அடிக்கடி வருகிற வியாதிகள் நீங்கட்டும் வியாதிகள் நீங்கட்டும் எந்த வீடுகளில் அடிக்கடி வியாதி போராட்டங்கள் பலவீனத்தின் தாக்குதல்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில அது நீங்கட்டும் இயேசுவே ஒரு இறக்கம் செய்யுங்க இறக்கம் செய்யுங்க இறக்கம் செய்யுங்க இந்த ஜெபத்தை கத்தர் கேளுங்க எல்லா வீடுகளில் இருக்கிற நோய்கள் முறியடிக்கப்படட்டும் நோய்கள் முறியடிக்கப்படட்டும் ஆமேன் ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம்

போடு பலவித வியாதிகள் பலவித பலவீனங்கள் சரீரத்தில் பல்வேறு வியாதிகள் வேதனைகள் கஷ்டங்கள் இவைகளை தொடர்ந்து திரும்ப திரும்ப கொண்டு வந்து போட்டு தாக்குகிற பொல்லாத ஆவிகள் அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீடுகளை விட்டு ஓடட்டும் வீடுகளை விட்டு ஓடட்டும் வீடுகளை விட்டு ஓடட்டும் ரிபலபுக்கர துரா ஷரபதுரா துலா ரதரப சந்தர தூரப லபு கபியா பிள்ளைகளுக்கு அடிக்கடி வியாதிகள் பெரியவர்களுக்கு வியாதிகள் முதியோருக்கு கஷ்டங்கள்

வல்லவரே நல்லவரே அற்புதம் செய்பவரே எங்கள் வீடுகளில் சுகத்தை கட்டளையிடும் சுகத்தை கட்டளையிடும் சுகத்தை கட்டளையிடும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த வீடு சுகமுள்ள இருக்கும் அந்த வீடு சுகமுள்ள வாசஸ்தலமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில் அப்படி மாற்றப்படுவதாக எந்த வீடுகள் துக்கத்தின் இருக்கிறதோ அன்று பெத்தானியாவில் மரியாள் மாத்தாள் வீடு இருந்த போல எந்த வீடு துக்கமயமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே கத்தருடைய இறக்கம் உண்டாகட்டுமாப்பா துக்கத்தை மேற்கொள்ளத்தக்கதான தேவ வசனங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக துக்கத்தை மேற்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக ஓலா ரபா லபா ஷரா துரா பௌரியா ஒரி கபலா சங்கரா துனா பௌரியா ஆமேன் ஆமேன் ஆமே பிசாசின் கிரியைகள் குடும்பங்களை விட்டு மாறட்டும் அப்பா பிசாசின் கிரியைகள் அழியட்டும் அப்பா மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள் கத்தோட வீட்டு கத்துடைய இயேசு கால் வைத்த அறங்கட்டும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் கிரியை வரட்டும் கிரியை வரட்டும் கதரேனருடைய நாட்டிலே நீர் கால் வைத்த பொழுதே அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் உமக்கு நேராய் ஓடி வந்தானே அலறி அடித்து ஓடி வந்தானே விடுதலை பெற்றுக்கொண்டானே அந்த ஆவிகளை நீர் கடலில்

எந்த எந்த கை வைத்துக் கொண்டிருக்கிறானோ எந்த இடத்துல தடைகளை எந்த சண்டைகளை ஜெபிக்கிறோம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவண்டே குமாரன் வெளிப்பட்டார் என்ற வசனத்தின்படியாக இன்று 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 இந்த வேளையில் எல்லா சக்திகளுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஐயா பாவங்களையும் அக்கிரமங்களையும் தூண்டிவிட்டு

ஒவ்வொரு வீடுகளில் விடுதலை வருவதாக சம்பாதித்து கொண்டு வருகிறது எல்லாம் நஷ்டமாகி போகிறது ஒன்றும் கையில் மிஞ்சுகிறது அப்படிப்பட்ட வீடுகளில் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக அதை சிதறடிக்கிற ஆவிசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக அழிந்து போவதாக வாழ்க்கை வாழ்க்கை ஆசீர்வதிக்க வாழும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் கட்டி எழுப்பும் வேறு எந்த காரியம் எங்கள் வீட்டில் இருக்கிறதோ அது இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் செய்வீராக உள்ளங்களுக்குள் விசுவாச தைரியத்தை தருவீராக பக்தி வைராக்கியத்தை தருவீராக அந்த ஆவியின் பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக ஆவியின் பலன் வருவதாக இயேசு மட்டும் எனக்கு போதோ அவர் ஒருவரே வழி அவரே பிதாவினிடத்தில் என்னை கொண்டு சேர்க்கிறவ இயேசு வருவரால் தான் எனக்கு விடுதலை இயேசு வருவரால் தான் எனக்கு சுகம் இயேசு வருவரால் தான் எனக்கு நன்மை மற்றதெல்லாம் ஏமாற்றுகிறவைகள் நன்மையை தந்து தீமைக்குள் தள்ளி போடுகிறவைகள் அவைகள் வேண்டாக அவைகள் வேண்டாக அவைகளை பின்னர் உபதேசங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள்

போடுவாராக அந்நிய உபதேசங்கள் அனைத்தையும் துரத்தி போடுவாராக துரத்தி போடுவாராக ரபாலபாரபு அப ரபஷரபுரியா ரபாலப ரபது ரப துரபல புகபரா ஓ ஹல லூயா ஹல்ல என் வீட்டை நரப்பும் அப்பா என் வீட்டை நரப்பும் அப்பா ஓ ஹல லூயா ஹல்ல என் வீட்டிலே ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பியும் ஆண்டவரே தேவதூதர்கள் வெளிப்படடோஹா ஏசு உலாவ வேண்டோஹா என் வீட்டுக்குள் எப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய கிரியை நடக்கும்

தடை செய்ய முடியாதபடி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை அவர் சகலத்தையும் செய்ய அறிந்திருக்கிறார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படியே செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஹலலூயா எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தர் ஜபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா பிரைஸ் தாட் பிரைஸ் தாட் பிரைஸ் தாட் அன்பின் பரலோ பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் வீடுகளை விட்டு சகல நோய்கள் நீங்கி போக வேண்டும் துக்கங்கள் மாறிப்போகணும் பிசாசன் கிரியைகள் அழிந்து போகணும் மாற்று உபதேசங்கள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு போகணும் இன்னும் எவைகள் கர்த்தருடைய பார்வையில் பிரியமில்லாததாக இருக்கிறதோ அனைத்தும் எங்கள் இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு கர்த்தர் எங்கள் வீட்டில் வாசம் பண்ணும்படியாய் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான அனுபவம் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து ஜெபிக்கிற அனுபவங்கள் வீடுகளில் உண்டாகும்படியாய் ஆண்டவரே உமக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தின் ஒரு பகுதியை எங்கள் ஒவ்வொருடைய வீடுகள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை நினைத்தருளும் சகோதரி ஜானட் பால்ராஜ் அவர்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து அற்புத சுகத்தை கூடும் அற்புத சுகத்தை கூடும் இந்த நாளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யும் அந்த கஷ்டங்கள் யாவையும் மாற்றுவீராக அறுவை நாள் உண்டான அந்த பாதிப்புகளையும் மாற்றுவீராக சரீரத்தில் இருக்கிற சகல பாதிப்புகளை மாற்றுவீராக மறுபடியும் பரிபூர்ண சுகம் பெற்று இதே சபையில் வந்து உமக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவரே தன் கடமைகள்லாம் தானே செய்ய புதுபலன் கொடுக்க வேண்டும் தேவதாஸ் பிரதரை நினைக்கிறோம் அவருடைய கால்நாளில் ரொம்ப வேதனைப்படுகிறார் கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய வேண்டும் அப்பா இதுபோல் இன்னும் யார் யார் கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இறங்கி அற்புத சுகத்தை கொடுப்பீராக இந்த இடத்தில் வந்தவர்கள் கூட யார் யார் பலவீனத்தோடு வந்தார்களோ இப்பொழுது பலவீனம் நீங்கி பலவான்களாய் புறப்பட உதவி செய்யும் அப்பா வீடுகளில் போகும்பொழுது அந்த பழைய வலி பழைய வேதனை பழைய கஷ்டம் பழைய வியாதி ஒருபோதும் வராதிருப்பதாக என்று கெஞ்சுகிறோம் கர்த்தர் பெரிய ஜெயத்தை தாரும் உபதேச விஷயத்திலும் மிக இருக்க உதவி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் கிரியைகளை பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை அதிகமாய் வீடுகளில் உணரும்படி உதவி செய்யும் ஆண்டவரே இன்றைக்கு மாலை நடைபெறுகிற மிஷன்ஸ் ஆனிவர்சரிக்காக ஜெபிக்கிறோம் சபை நடக்கிற பல்வேறு ஊழியங்கள் அவைகளை நீர் ஆசீர்வதியம் இன்றைக்கு அநேக தேவ மக்கள் வந்து பங்கு பெற உதவி செய்வீராக கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாளை பரிசுத்த ஆராதனை ஆசிர்வதியும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் வசனம் வெளிப்படட்டும் தேவ கிரியைகள் வெளிப்படட்டும் வர வர வேண்டிய எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்கள் தவறாமல் வந்து சேர உதவி செய்யும் அவளை சபையாய் கூட்டி நடத்துகிற கர்த்த இன்னும் என்மைப்படுத்தும் ஆமையின் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும் வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலீலு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வீடுகளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்